any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. இனிமே கண்ண மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம், ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242442. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இறைவன் தான் ஒன்றும் குறை. நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு வணக்கம் சார். இப்போ அண்ணாமலை அவர்கள் பேசிய விவகாரம், அதாவது ஜெயலலிதா அவர்கள் குறித்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேசின விவகாரம் இன்னைக்கு ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவவாதியாக இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்தை அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் பாஜக வந்திருக்கு அப்படின்ற ஒரு கோணத்தில் அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. இந்த பேச்சை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? அது கொஞ்சம் உங்களுடைய கேள்வியை நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா ஒரு தவறான ஒரு துணி கொடுக்கும் அப்படிங்கிறனால. ஜெயலலிதா அவருடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ண பாஜக வந்திருக்குன்னு அவர் சொல்லலை. ஜெயலலிதாவை ஹிந்துத்துவ லீடராகவும் அவர் சொல்லலை. ஜெயலலிதாவை ஸ்ட்ராங் ஹிந்து லீடருங்கிற வார்த்தையை பிடிஐ சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் அவர் சொல்கிறார். அவர் பயன்படுத்தின ஒரு ஸ்ட்ராங்கான ஹிந்து லீடருங்கிற வார்த்தை. ஹிந்துத்வா அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தையாக மாற்றப்பட்டிருக்கு. அதற்கு ஆளுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. ஹிந்துத்வா என்றால் ஸ்ட்ராங்கான ஹிந்து லீடர்னு ஒரு சென்ஸு, வெறி பிடித்த ஹிந்துன்னு ஒரு சென்ஸு, பிரமத வெறியாளர், பிரமத எதிர்ப்பாளர் ஒரு சென்ஸ், இப்படி ஆளுக்கு வருவாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அது இந்துத்வாங்கிறது ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்து மதத்தை பற்றின பெரிய சனாதன தத்துவ வாஞ்ஞானியெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்துத்வாங்கிற வார்த்தையை எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்கிறத ஓரமாக வச்சுறேன். அது தனி விவாதமாக வச்சுக்கோம். ஜெயலலிதா அவர்களை பற்றி திரு அண்ணாமலை சொன்னது வந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹிந்து லீடர் அப்படின்னு. அதில் நான் 100% உடன்படுறேன். எனக்கு மாற்றுக்கிறதுல ஜெயலலிதா அவர்கள் தனிப்பட்ட முறையிலும் அரசியலும் அரசியலிலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஹிந்து லீடராக தான் வந்திருக்காங்க. மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதை போப்பாண்டவரை எதிர்த்தார். அப்போது இருக்க போப்பாண்டவர் பகிரங்கமாக எதிர்த்தார். அப்போது நீங்கள் வாட்டிகனின் தலைவர், நான் தமிழகத்தின் தலைவர், உங்களுடைய அரசாங்கத்தின் வேலை உங்களுடையது, என்னுடைய அரசாங்கத்தின் வேலை என்னுடையது என்று போப்பாண்டவரை ஒரு மத தலைவராக அடையாளப்படுத்தாமல் ஒரு இடத்தின் தலைவராக அடையாளப்படுத்தி ஜெயலலிதா அவர்கள் பதில் கடிதம் போட்டார். அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறதற்கு கரசேவைக்கு செங்கல் அனுப்பினார். இது மாதிரி நிறைய விஷயங்கள், மதமாற்ற தடை சட்டம் கொண்டுதான் நிறைய விஷயங்கள் செஞ்சார். அவருடைய பக்தி வந்து எல்லோருக்குமே தெரிந்தது, வெளிப்படையான பக்தியாக இருந்தது. அதனால் வந்து ஏற்கொள்ளக்கூடிய, அதனாலேயே அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தார்னு சொல்ல முடியாது, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்த போதுலாம் சொல்ல முடியாது. உலைமாக்களுக்கான ஓய்வூதியம், மசூதிகளுக்கான கஞ்சி, பெத்லேகம் டிராவலுக்கான நிதி அப்படின்னு எல்லா மதங்களுக்கானதும் செஞ்சுட்டே இருந்தார். ஹிந்து மதங்களுக்கும் செஞ்சார். இந்து மதம் பக்திநாத் கேதார்நாத் முக்திநாத் போகிறவங்களுக்கும் கொடுத்தார், இஸ்லாமியர்களுக்கும் கொடுத்தார், கிறிஸ்தவர்களுக்கும் கொடுத்தார், ஹஜ் யாத்திரைக்கு சப்போர்ட் பண்ணார். ஸோ எல்லாருக்குமே இருந்தார். அவர் ஒரு ஹிந்து லீடர் அப்படிங்கிறனாலேயே ஹிந்து வெறி பிடித்தவர்னு நாம கற்பனை பண்ணிக்கக்கூடாது. வெறி பிடித்த மதவாதி எங்க இருந்தாலும் தப்பானவர். இஸ்லாமோ கிறிஸ்டியானிட்டியோ சீக்கியமோ இந்து மதம் எங்க ஒரு மதம் பற்றோட ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதுவே தப்புன்னு சொல்றது நியாயமற்ற தன்மை. அடுத்ததாக செகண்ட் பார்ட் ஆஃப் திரு அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட், பாஜகவுடைய வளர்ச்சி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகுதான் வேகம் எடுத்ததுங்கிறது அவர் பாயிண்ட். பாஜக ஜெயலலிதா இருக்கும்போதே இருந்தது. 2014 திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்கும் போது 18% ஓட்டு சதவீதத்தை பாஜக கூட்டணிக்கு வாங்கி காட்டாங்க. ஜெயலலிதா கருணாநிதி ரெண்டு பேருமே இருந்த போதே. ஸோ பிஜேபியோட பிரசன்ஸ் வாஸ் தேர். திரு அண்ணாமலை என்ன சொல்றாரு, ஜெயலலிதாவே ஒரு நல்ல ஹிந்து தலைவராக இருந்ததுனால ஹிந்துக்களுக்குன்னு ஒரு ஓட்டு ஜென்ரேட் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அதுக்கு எதுக்கு தனியாக போட்டுக்கிட்டு நம்ம ஜெயலலிதாக்கே போட்டுடலாமே அப்படின்னு அந்த ஓட்டு அவங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய அதிமுக அந்த திசையிலிருந்து மாறி செல்லும் போது அவர் வந்து வேற ஒரு பக்கமாக போயிட்டு தன்னை வந்து ஹிந்து அடையாளத்தை மறைக்க நினைக்கும் போது அவருடைய பாயிண்ட் சரிங்களா, நான் அதில் உடம்புறேன் இல்லையாங்கிறத மறை அவர் மறைக்க நினைக்கும் போது இப்போ இருக்கக்கூடிய ஹிந்து ஆதரவாளர்கள் பாஜக பக்கம் வர்றாங்க. பாஜக இந்து கட்சின்னு அவரே சொல்லலை, அந்த பேட்டியிலே அவர் கிளியர் பண்ணார் சரிங்களா, நான் இந்து கட்சின்னு சொல்லலை, ஆனால் ஹிந்து சிம்பத்தைசர்ஸ் ஹிந்து ஆதரவாளர்கள் வந்து பாஜக பக்கம் வந்தாங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு. ஸோ அவருடைய பாயிண்ட், ஜெயலலிதா ஒரு ஸ்ட்ராங்கான ஹிந்து தலைவர், ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் பாஜக எழுச்சி கண்டது, இதுதான் ஸ்டேட்மெண்ட். பாஜக ஜெயலலிதாவை ஹிந்து மதவாதி தீவிரவாதினோ பிற மதங்களுக்கு எதிரானவரனோ அப்படி அவர் சொல்லலை.
நிச்சயமாக இந்த விஷயத்தை வந்து இப்போ தமிழ்நாடு போர்ட்ரேட் பண்ணக்கூடிய விவகாரத்தை பார்க்க முடியாது. சில அதிமுக தலைவர்கள்லாம் அதுக்கு பதிலும் சொல்லியிருக்கிறாங்க. சசிகலாவும் வந்து அதுக்கு பதிலடி கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்து ஆன்மீகவாதியாக இருந்திருக்கிறாங்க, ஆனால் அதையும் தாண்டி அவங்க எல்லாருக்குமானவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க ஜெயலலிதா அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கோட் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது இங்கே வேறு மாதிரியான கோணத்தில் மாறிடுச்சு. நரேட்டிவ் செட் பண்ணலைன்னு அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன் முதல்ல, அவர் என்ன சொன்னாருங்கிறது தெளிவு பண்ணேன். அதுக்கப்புறம் இவங்க புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது அப்படிங்களா, அவர் பேசுறதுன்னு ஒன்று, இவங்க புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு மாறி இருந்துச்சுன்னா அதுக்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது சரிங்களா. திருமதி சசிகலா அவரோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும், தெய்வ பக்தி கொண்டவரையே தவிர மதவாதி அல்ல. தெய்வ பக்தி கொண்டவர்னா எந்த தெய்வ பக்தி கொண்டவர், இஸ்லாமிய தெய்வ பக்தியா, கிறிஸ்டியானிட்டி தெய்வ பக்தியா, சீக்கிய தெய்வ பக்தியா? எல்லா மதங்களுக்கும் தெய்வம் இருக்குல்ல, அல்லாவை கும்பிட்றோம், பிதாவை கும்பிட்றோம், சீக்கியர்கள் கும்பிட்றோம், புனித நூலை கும்பிட்றோம், ஒவ்வொரு புஸ்தகங்களோட ஜூஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் புத்த மதம் இருக்கு, ஜெயின மதம் இருக்கு, எல்லாமே இருக்காங்க. எந்த மத நம்பிக்கையோடு இருந்தார் அவர், இந்து மதத்தினுடைய அவ்வளவுதான், அதுதான் நான் சொன்னாரு. அப்ப தெய்வ நம்பிக்கையோடு இருந்தார் மத நம்பிக்கை, தெய்வமும் மதமும் வேற சொல்ல போறீங்களா, எனக்கு புரியலையே. ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு மதம் தானே சொல்ல போறீங்க, அல்லான்னு எந்த மதம் சொல்ல போறீங்க, குழப்பம் வரப்போதா? பிதானம் பரிசுத்தாவியை வச்சிருக்கக்கூடிய பிதானம் ஒரு எந்த மதம் சொல்லுவாங்க, குழப்பம் வரப்போதா? குருநானக்குடைய புத்தகம் வந்து புனித நூல்னா எது குழப்பம் வரப்போதா? எந்த மத புத்தகம், அது புனித நூல் தான், ஆனா எந்த மத நூல்னு சொல்ல மாட்டோம் சொல்ல போறோமா? எல்லாவற்றுக்குமே ஒரு அடையாளம் இருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் தொழுது அழுது தொழுது வணங்கிய தெய்வங்கள் இந்து மத தெய்வங்கள். பின்ன அவர் தெய்வ பக்தியோடு இருந்தாருங்கிறது உண்மை, நான் தான் சொன்னேன், வெளிப்படையா பண்ணார். அது இந்து மத தெய்வங்கள், அது உண்மை. ஸோ இந்து மத தெய்வ நம்பிக்கை கொண்டவர்னால இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கணுமா? நான் சொல்லுனா இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தாருன்னு, இல்லை அண்ணாமலை சொன்னாரா கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக இருந்தாருன்னு, யார் சொன்னா? அவர் ஒரு ஸ்ட்ராங் இந்து லீடர்னா நீங்க ஏன் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு வந்து ஆன்டி இஸ்லாம். ஒரு திராவிட கட்சி இருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவரை இந்த மாதிரியான ஒரு போர்ட்ரேட் பண்ணும்போது இந்த விமர்சனம். திராவிட கட்சி எந்த வகையிலும் மாறுபட்டது, அண்ணன் கே கே சார் முந்தானே தான் வந்து போய் திருப்பதியில் போய் சாமி கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன நீங்க திராவிட கட்சி சொல்ல போறீங்க, கடவுள் மறுப்புக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு திரு ஜே அன்பழகன் அவர்கள் ஏன்ட்ட பேட்டி கொடுத்து சொல்லியிருக்காரு. மறைந்த ஜே அன்பழகன் ஏன்ட்ட பேட்டி கொடுத்துருக்காரு, கடவுள் மறுப்புங்கிறது டீகா கொள்கைங்க, எங்க கொள்கை கிடையாது. எங்களுக்கு அண்ணா சொல்லிட்டாரு, ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம், நாங்க தெய்வ நம்பிக்கை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லிட்டாரு. வேற யார் யாரெல்லாம் போய் கும்பிட்றாங்கன்னு நான் சொல்ல விரும்பல சரிங்களா. திரு ஏவா வேலுடைய பக்தி, திரு துரைமுருகனோட பக்தி, எல்லாரும் நான் பெரிய பட்டியலோட திரு நேருடைய பக்தி, நீ எவ்வளவு பேர் சொல்லணும்னு சொல்லுங்க, அத்தனை பேரோட பக்தி சொல்லு. எல்லாரும் பக்தியோட இருக்கிறாங்க, இந்து மத நம்பிக்கையோட இருக்கிறாங்க. அதுக்கு திராவிடம்னு என்ன, நீங்க திராவிடம் சொல்லிட்டு வரீங்க, திராவிட இந்து மதத்துக்கு எதிரான யார் உங்களுக்கு சொன்னா? கடவுள் மறுப்பு வேற, திராவிடத்துக்கு கடவுள் மறுப்பு சொல்லுவாங்க. திராவிட இயக்கத்துல சிலர் கடவுள் மறுப்பாளர்களா இருந்தார்கள், புரிஞ்சுக்கிட்டீங்களா? பெரியார் திராவிட இயக்கம்னு சொன்னீங்கன்னா, அண்ணா திராவிட இயக்கம்னு சொன்னீங்கன்னா, பெரியார் கடவுள் மறுப்பாளர், அண்ணா கடவுள் மறுப்பாளர் அல்ல, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் நீங்க, கலைஞர் கடவுள் மறுப்பாளர், அவருடைய குடும்பத்திலே 100 கடவுள் ஏற்பாளர் இருந்தாங்களே. திரு ஸ்டாலின் நாம அறிய கடவுள் மறுப்பாளராக இருக்கார், அவருடைய குடும்பத்தில் ஏற்கனவங்க இருக்கிறாங்களே. அப்ப நீங்க அவங்க வந்து குடும்பத்தில் அவங்க திராவிட இல்லைன்னு சொல்ல போறீங்களா, திராவிட திமுக இல்லைன்னு சொல்ல போறீங்களா? ஸோ நீங்க அப்படி ஒரு இயக்கமே ஒரு கடவுள் மறுப்பு இயக்கம், திமுகவை கடவுள் மறுப்பு இயக்கம்னு சொல்ல முடியாது. ஜெயலலிதா அவர்களுடைய பக்தி வெளிப்படையானது, அது அதிமுக எம்ஜிஆரே கொண்டு வந்துட்டார். அண்ணா வந்து கொண்டு வந்தாரா, ஒன்றை குழு உடனே சொன்னாரா, எம்ஜிஆர் வந்து மூகாம்பிகை கோயிலுக்கு பகிரங்கமா போனார், ஜெயலலிதா எல்லா கோயில்களுக்கும் போனார், திருவேக்கார் மாரியம்மன் கோயில் இருந்து ஸ்ரீரங்கம் கோயில் இருந்து எல்லா ஒரு கோயிலுக்கும் போனார், மதுரை கோயில் இருந்து எல்லா கோயிலுக்கும் போனார், அவருடைய பக்தி வெளிப்படையானது. அதனால என்னாச்சு, அதனால திராவிட இயக்க தலைவர் இல்லை சொல்ல போறீங்களா, அது அதிமுகக்காரங்க ஏற்பாங்களா? பக்தியோட இருந்தா ஏற்படாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பப்ப நெத்தியில வந்து உபதி போடுறாரு, இது விமர்சனம் பண்ண திரு ஆர் பி உதயகுமார் நெத்தியில போடுறாரு, அவங்க எல்லாம் என்னது திராவிட இயக்க தலைவர் அவங்க தானே, திராவிட இயக்க தலைவர் ஆர் பி உதயகுமார் திராவிட இயக்க தலைவர் இல்லையா, செல்லூர் ராஜ் திராவிட இயக்க தலைவர் இல்லையா, திரு எடப்பாடி பழனிசாமி திராவிட இயக்க தலைவர் இல்லையா, அவர்கள்லாம் நெத்தியில் உபதி வைக்கிறாங்களே, அது என்ன பழக்கம், அது இந்து மத நம்பிக்கை தானே. அப்ப இந்து மத நம்பிக்கைன்னா திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடாதா? அப்ப சொல்லிருங்க, இந்து மதம்னு சொல்லக்கூடிய யாருமே திராவிடத்தில் இருக்க கூடாது இல்லைங்க. தமிழக முதலமைச்சரே சொன்னாரு, திமுக இருக்கக்கூடிய 80% இந்துக்கள்னு. அப்புறம் சோ திராவிட இயக்கத்துல இருந்துகிட்டு அவங்கள சொல்லாமா, எல்லாருமே இருந்திருக்கிறாங்களே. இந்துத்துவம் அப்படின்ற வார்த்தைய இங்க வந்து ஒரு நான் உங்களுக்கு முதல்லயே நான் சொன்னேன், நான் உங்களுக்கு முதல்லயே சொன்னேன், இந்துத்துவம் ஆளுக்கு ஒரு, நான் இந்துத்துவம்னா புனிதம்னு நான் சொல்லுவேன், நீங்க இருக்க மாட்டீங்க, அது உங்கள் பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை? அதனாலதான் நான் சொன்னேன், இந்துத்துவங்கிறத ஓரமா வச்சிருங்க. நீங்க ஆளுங்க, நான் திராவிடம்னா ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு, கடவுள் மறுப்புனா ஒருத்தர் ஆளுக்கு, அதை விட்டுருக்கு, நம்ம தேவையில்லாத வாதம் டைவெர்ட் பண்ணுவோம். நான் ஜெயலலிதா பற்றி என்ன சொல்லப்பட்டது, ஸ்ட்ராங் ஹிந்து லீடர், ஆமா அதுதான் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன் உங்கள்கிட்ட. நான் இது திரு இபிஎஸ், திரு ஆர் பி உதயகுமார், திரு ஜெயக்குமார், திருமதி சசிகலா, யாராவது ஒருத்தங்க நான் சொன்னது இல்லைன்னு மறுக்கட்டும், ஜெயலலிதா அப்படி செய்யலங்கன்னு சொல்லட்டும். நீங்க ஹிந்து தலைவர்னு சொன்னா ஏங்க பதறீங்க, இந்து மதத்துக்கு மட்டுமே உள்ள தலைவர் சொன்னாங்களா? எனக்கு ஒன்றும் புரியல, இந்தியாவுடைய பிரதமர்னா எல்லாரும் பயப்படணுமா? இந்தியாவுக்கு பிரதமர், சோ அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாஜகவுடைய தலைவர், முஸ்லீம் லீகோட தலைவர், ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர், டிகாவுடைய தலைவர், ஒரு கட்சியுடைய ஒரு இயக்கத்தை தலைவர்னா பொண்ணு எல்லாரும் பதறணுமா?
அத மாதிரி ஒரு ஹிந்து லீடர் என்ன ப்ராப்ளம் இல்ல, அதிமுகவுடைய முக்கிய தலைவராக இருக்கிறது இருந்தவரை இது மாதிரியான போற்றி பண்றாங்கன்ற ஒரு விஷயம் என்னங்க பண்ணாங்க, அவங்க மறுத்தாங்களான்னு கேக்குறேன். அவர் எங்களுக்கு வழிகாட்டினே சொல்றாரு, அவருடைய மறைவுக்கு பிறகு நாங்க வளர முடிஞ்சுன்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? ஜெயலலிதாவை ஒரு போட்டியாளரா பாக்கல, ஜெயலலிதாவை முன்னோடியா பாக்குற. எங்களுக்கு அவங்க வழிகாட்டி அவங்க ஸ்ட்ராங் லீடரா இருந்தனால எங்க கட்சி வளரல. எங்க கட்சிக்கு ஓட்டு போட நினைச்சவங்க எல்லாம் ஜெயலலிதா பிரமாதமா பண்றாங்களே, அவங்க ஆட்சி பண்றாங்க, கட்சி நடத்துறாங்க, நிர்வாகம் நல்லா இருக்குது, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது, நல்ல இந்து லீடராக இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை நம்ம அவங்களுக்கே ஓட்டு போடுறோம்னு போடுறாங்க, அவ்வளவுதான் பாயிண்ட். இப்ப அந்த விஷயத்துல இருந்து இப்ப ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக நகர்ந்து போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ணாமலையுடைய பார்வை அப்படி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனாலதான் எங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குதுன்ற ஜெயலலிதாவுடைய பாதையில இன்றைய அதிமுக போகல, அதனால எங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கிறது. அந்த பாதையில அதிமுக போயிருந்தா எங்களுக்கு பாதை எங்களுக்கு ஸ்பேஸ் கிடைச்சிருக்காதுன்ற ஜெயலலிதா பாதையை விட்டு இன்றைய அதிமுக விலகி விட்டது, எங்களுக்கு வழி கிடைத்து விட்டதுன்ற அப்படியே சொல்றாரு. அதான் சார், இப்போ அண்ணாமலையுடைய பார்வை அந்த கோணத்துல இருக்கு, ஜெயலலிதா அவர்களுடைய பாதையை தாண்டி அவங்க போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கோணத்துல வச்சுக்கிட்டா எந்த அடிப்படையில அந்த பாதை தான் இதுதான் சொன்னாரு. ஒரு இந்து லீடர் தான் சொன்னாரு, இந்துத்துவாதம், இந்து சிந்தனை, இந்துக்களுக்கான நம்பிக்கை, இந்து மதத்தை மதிக்கிறது, இதுதான் தன்மையிலிருந்து வெளியே போறாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த நம்பிக்கை இல்லையா? இந்து மத நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குங்க. இந்த சொன்னேன், நீங்க கவனிக்கல, ஜெயலலிதா அவர்கள் அரசு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் இந்த இந்து மத நம்பிக்கை உள்ளது, மூணுலையுமே பண்ணார். மதவாத தடுப்பு சட்டம்ங்கிறது அரசு செயல் சரிங்களா, ராமர் கோவிலுக்கு கர சேவைக்கு செங்கல் எடுத்து கொடுத்தவர், அயோத்தியில ராமர் கோவில் கட்டாம எங்க கட்டுவீங்கன்னு கேட்டவர் ஜெயலலிதா அவர், போப்பாண்டவருக்கு பதில் கடிதம் அனுப்பினவர், இது அரசியல் ரீதியாகவும் செஞ்சார், தனிப்பட்ட முறையிலும் பெரிய பக்தி கொண்டார். அதுதான் மூணுலையும் மணிந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட முறையில் நல்ல பக்தி கொண்டவர், யாருக்கும் சளைக்காத பக்தி கொண்டவர், அதுல ஒண்ணும் குழப்பம். இது பிரதமர் மோடி அவர்களுடைய சமீபத்திய பேச்சு, ஒடிசா மாநிலத்துல பூரி ஜெகநாத கோவில்ல வந்து கோவிலுடைய அந்த சாவியை வந்து தமிழ்நாட்டுக்கு சென்றுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில பேசியிருந்தாரு. இது மிகப்பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சிச்சு. அதே மாதிரி மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியும் இந்த விவகாரத்தை மீண்டும் உதாரணமாக கேட்கிறாங்க. அவங்களும் பேசும்பொழுது தமிழ்நாட்டு ஒடிசாவுக்கு கொடுக்கப்படக்கூடிய பெருவாரியான மத்திய அரசனுடைய நிதி எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒப்பந்ததாரர்கள் வந்து கொள்ளையடிச்சிடுறாங்க அப்படின்ற ஒரு கோணத்துல பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து இது மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. தமிழ்நாடே வந்து தமிழ்நாடு வெர்சஸ் ஒடிசா அப்படின்ற ஒரு கோணத்தை நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பாருங்க. எப்படி பாக்கலாம் நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க வேண்டிய ஒரு முதலீடு குஜராத்துக்கு போயிருச்சுன்னு தமிழக முதலமைச்சரே சொன்னார், முதலமைச்சரே சொன்னார். இது என்ன அர்த்தம்? குஜராத்தில் யாராவது திருடர்கள் இருக்கிறாங்களா, குஜராத்தில் யாராவது கெட்டவங்க இருக்கிறாங்களா, குஜராத்தில் தான் போயிருச்சா என்ன, எனக்கு இல்லை மாநிலங்களுக்கு இடையில போர் எப்படி வருது? அப்போ ஒருத்தர் சரியில்லை அவர் தமிழ்நாட்டுக்காரன்னு விமர்சனம் பண்றாங்க. இது வந்து அவரை விமர்சனம் பண்றது, தமிழ்நாட்டு விமர்சனம் பண்றது இல்லை. அவருடைய பெயரை சொல்லி ஒரு இடத்துலையும், பெயரை சொல்லாம இன்னொரு இடத்துலையும், பூமி புத்திரர் இருக்கணும், மண்ணின் மைந்தர்கள் இருக்கணும், ஒரு இடத்துலையும் சொல்றாங்க. அவர்கள் குறிவைக்கிறது வி கே பாண்டியனை. அவரை நீங்க எப்படி தமிழர் அடையாளப்படுத்தி கொண்டு வந்துருக்கீங்க? வி கே பாண்டியன் ஒரு ஒடிசாக்காரர்ன்றார், அவருடைய மனைவி ஒடிசாக்காரங்க, அவர் ஒடிசாவுடைய வளர்ச்சிக்கு போராடுறார். நாளைக்கு வி கே பாண்டியன் ஒடிசாவுடைய முதலமைச்சரா வர்றாருங்க, ஒரு பேச்சுக்கு வச்சு ஒடிசாவுடைய முதலமைச்சரா வர நமக்கு பரம சந்தோஷம். நான் வந்து தனிப்பட்ட முறையில் பெருசா கைகொட்டி வரவேற்பேன். கமலா ஹாரிஸ் வந்தா வரவேற்கிறேன், ரிஷி சுனக் வந்தா வரவேற்கிறேன், அப்ப வி கே பாண்டியன் வந்தா வரவேற்க மாட்டேன்னா நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா ஒரு கேள்வி, அவர் ஒடிசாவுடைய முதலமைச்சரா இருக்கிறார், ஸ்டாலின் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக, ரெண்டு முதலமைச்சரும் பேச்சு வர நடத்துறாங்க. அப்ப வி கே பாண்டியன் தமிழரா செயல்படுவாரா, ஒடிசா முதலமைச்சரா செயல்படுவாரா? ஒடிசா முதல்வர் அவ்வளவுதான் சொல்றாங்க. இல்லப்பா ஒரு நிமிஷம் இருங்க, அப்ப அவங்க தமிழர் கிடையாது புரியுங்களா உங்களுக்கு? தமிழரா இருந்தா என்ன செய்யணும்? இல்ல அவங்க தமிழரா, தமிழரா இருந்தா என்ன செய்யணும்? தமிழ்நாட்டு மாநில அதுக்கான ரியாக்ஷன் வந்துடும். தமிழ்நாட்டுக்கு இல்லங்க, தமிழரா இருந்தா தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இருக்கணும். நான் சொல்றேன், நான் ஒரு இப்சன் பட்ஸ் வச்சு பேசுறேன். வி கே பாண்டியன், கார்த்திகே பாண்டியன் அவர்கள் ஒடிசா முதலமைச்சர் ஆறார், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார். ஒரு டிஸ்பியூட் வருது ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில, ரெண்டு மாநில முதலமைச்சர் பேசுறாங்க. வி கே பாண்டியன் முதலமைச்சர் ஆஃப் ஒடிசா, யாருக்கு ஆதரவா பேசுவார்? நிச்சயமா ஒடிசாக்கு ஆதரவா, தமிழ்நாட்டுக்கு ஆதரவா பேசணும். அவர் தமிழர் தானே, அவரே வந்து நான் அவர் தமிழர் தானே, நீங்க தமிழர் அதுதான் சண்டைக்கு வரீங்க. அப்ப அவர் தமிழ்நாட்டுக்கு ஆதரவா பேசுவார்னு சொல்லுங்க, சொல்ல முடியல. அதைதான் சொல்றாங்க அவங்க. என்ன சொல்றாங்க? ஒடிசாக்காரரா இருக்கணும் அவர், தமிழ்நாட்டுக்காரரா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காக தான் போவாரு. அப்ப நம்ம ஒடிசாவுடைய புகழ், ஒடிசாவுடைய கீர்த்தி, ஒடிசாவுடைய மண்ணின் மைந்தர் தான் நாங்க வரணும்னு சொல்றாங்க. பியூர் பாலிடிக்ஸ். தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவோம்? அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும். அப்ப வந்து ஒடிசாவை யார் ஆளணும் உங்க லாஜிக் படி? ஒடிசா மக்கள் தான் ஆளணும்ன்ற. அப்ப அங்க வந்து சொன்னா உங்களுக்கு ஏன் கசக்குது? இல்ல அது வந்து அங்க, அப்ப நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க, அங்க நீங்க அப்ப திரு சீமானும் மற்றவர்களும்
திரு நரேந்திர மோடியோட நிலைப்பாடு ஆதரிச்சிருக்கணும். நீங்க ரெட்டை நிலைப்பாடு இருக்கீங்க, நான் ஏற்கல. நல்லா புரிஞ்சுக்க, நான் வந்து டே ஒன்ல இருந்து கொடுத்த பேட்டியில திரு வி கே பாண்டியன் அங்க முதலமைச்சர் ஆகணும் வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நரேந்திர மோடி, அமித்ஷா, அண்ணாமலை சொன்ன கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நான் பதிவு பண்ணிட்டு வரேன், நல்லா புரிஞ்சுங்க. நான் அங்க மாற்றி நிலைப்பாடு இருக்கிறேன், நீங்க இங்க ஒரு நிலைப்பாடு, அங்க ஒரு நிலைப்பாடு இருக்கிறீங்க. நீங்க தமிழ்நாட்டு தமிழர் ஆளுன்றீங்க, ஒடிசாவோ தமிழர் ஆளுன்றீங்க, இப்படி எனக்கு வரும். ஒடிசாவோ ஒடியர்தான் ஆளுன்னு சொல்லணும்ல நீங்க, அப்பதானே சரியா இருக்கும் உங்க லாஜிக்கு. நான் சொல்றது புரியுதா சார்? திமுக என்ன சொல்லுது? தமிழ்நாட்டை தமிழர்னு சொல்லுது. நாம் தமிழர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டை தமிழர்னு சொல்லுது. அப்ப ஒடியாவை, அவ்வளவுதான். அவர்கள் சொல்வது தமிழ்நாட்டுக்கு எதிரானது அல்ல. டெல்லியில ஒரு பயங்கரவாதி பதுங்கி இருக்கிறார்னு சொல்றாங்க ஒரு பேச்சு. அப்ப டெல்லி பயங்கரவாத மாநிலம்னு நான் அர்த்தம் பண்ணுவீங்களா? நீங்க கெஜ்ரிவால் இருந்து எப்படிங்க எங்க மாநிலத்தை நீங்க பயங்கரவாத மாநிலம்னு சொல்லலாம்னு கேட்பீங்களா? டெல்லியில ஒரு பயங்கரவாதி தங்கி இருக்காரு. திரு வி கே பாண்டியன் தவறா மனிதர் அப்படின்னு இவங்க அரசியல் விமர்சனம் பண்றாங்க. வேணும் பொலிட்டிக்கலா எதிர்கட்சி அதிமுக திமுக பண்ணதுல, அப்ப தமிழர்களை பண்ணது அர்த்தமா? திமுக அதிமுக பண்ணதுல திரு எடப்பாடி பழனிசாமி தமிழர் தானே? ஊழல்வாதி அது இதுன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அப்ப வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி அசிங்கப்படுத்துறாரா, தமிழர்களை அசிங்கப்படுத்துறாரா சொல்லுங்க சார். இல்ல அது வந்து ஒடிசா, நான் கேட்டேன், நான் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடுறேன். இல்ல சார், அந்த லாஜிக் ஆக்சுவலி நீங்க சொல்ல வர லாஜிக் ஒரு நிமிஷம் இல்ல, மக்களுக்கு புரியணும். நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட, நீங்க பதில் சொல்லுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். திரு ஸ்டாலின் திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுகிறார். அந்த விமர்சனம் திரு எடப்பாடி பழனிசாமி பற்றியதா, தமிழர்கள் பற்றியதா பதில் சொல்லு. எடப்பாடி பழனிசாமி, அப்ப இவரை சொன்னா தமிழர்கள் பற்றியது கிடையாது, எடப்பாடி பழனிசாமி பற்றியது. வி கே பாண்டியனை பத்தி சொன்னா அவரை பத்தி கிடையாது, தமிழர் பற்றி எப்படி எடுத்துக்கிறீங்க? இவ்வளவுதான். ஒடிசா மக்களோ அல்லது ஒடிசாவை சேர்ந்த அரசியல்வாதிகளோ பிரபலமாக அவங்க பயன்படுத்தியிருந்தாங்க, அந்த மண் மக்கள் வந்து இதை சொன்னாங்க அப்படின்னா இது பிரச்சனையாக உங்களுக்கு தெரியும். ஒடிசாவுடைய பாஜக தலைவர் பேர சொல்லுங்க. நீங்க பாக்கலங்க, ஒடியா பேப்பரை டெய்லி படிச்சுக்கிறீங்களா? நீங்க ஒடியா நியூஸ் தான் டெய்லி பாக்குறீங்க. நீங்க உங்களுக்கு பிரதமர் பேசினாலும் ஹைலைட் ஆச்சு, உங்களுக்கு அமித்ஷா பேசினாலும் ஹைலைட் ஆச்சு, ஹைலைட் ஆச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு அதற்கு ஆதரவு கொடுத்தனால அண்ணாமலை பேசின ஹைலைட் ஆச்சு. அங்க போய் பாருங்க நீங்க என்ன, அங்க காங்கிரஸ் அதைத்தாங்க சொல்லுது, எல்லா கட்சியும் தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது திருமதி சசிகலாவுக்கு எதிரான விமர்சனம் இருந்துச்சா? என்ன விமர்சனம் வந்துச்சு? ஜெயலலிதாவுடைய நிழல், ஜெயலலிதாவை கெடுக்கிறாங்க, ஜெயலலிதாவை ஆளுமை பண்றாங்க, ஜெயலலிதாக்கு இவங்க தான் இப்படிதான் வந்துச்சு. அப்ப அவங்க என்ன, அவர் வந்து ஒரு குலத்துக்கு எதிராகவோ பெண்ணுக்கு எதிராகவோ ஒரு சமூகத்துக்கு எதிராகவோ சொல்லிக்கலா? ரிமோட் கண்ட்ரோல் தானே சொன்னாங்க, சசிகலா தான் ரிமோட் கண்ட்ரோல், ஜெயலலிதாவை கட்டுப்படுத்தாங்க தானே சொன்னாங்க. அதைத்தான் இப்ப வி கே பாண்டியன் சொல்றாங்க. இதுல தமிழரோ தெலுங்கரோ மலையாளியோ வரல, இது வந்து ரிமோட் கண்ட்ரோல், அவ்வளவுதான். அவர்கள் ஒரு நபரை குற்றம் சொல்கிறார்கள். அப்ப அவர் நல்லவர் அவர் இல்லைங்கிறத வச்சுக்கோங்க நீங்க, அதே தமிழருக்கு புதுமைப்படுத்துறீங்கன்னு கேக்குறேன். அந்த விஷயத்த வந்து தமிழர்களை திருடர்கள் சொல்லிட்டாரு, எங்க சொன்னாருன்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் வந்து நீங்க சொல்லி நீங்க புரூவ் பண்ணுங்க சார். எனக்கு தமிழர்கள் அவருடைய ஸ்டாண்ட், அவர் சொன்ன விதம் அப்படி கிடையாது. அப்புறம் நீங்க பதில் சொல்லிட்டீங்க, நரேந்திர மோடி பாரத பிரதமர் சொன்ன விதம் அப்படி கிடையாது, நீங்க சொல்லிட்டீங்க. ஐட்டம் முடிஞ்சு வச்சு, நான் என்ன சொன்னதான் பதில் சொல்லிட்டீங்களே, முடிஞ்சு வச்சு. இல்ல, முதல்வர் ஸ்டாலின் அதை அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாரு சார். நரேந்திர மோடி அந்த விஷயத்தை அரசியலாக்குறார், ஸ்டாலின் அந்த விஷயத்த அரசு, அவங்க எல்லாம் அரசியல் பண்ணுங்க, நம்ம அதை போய் பேசி பேசுறது உண்மை என்று அதை பேசுவோம். இந்த மண்ணுக்கான பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது அரசியலே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற அவங்க. நரேந்திர மோடி நல்ல வாய்ப்பை தொடர விட மாட்டாரு, நான் இவரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறார், அவ்வளவுதான். தமிழர்களை எதிர்த்து சொன்னாருன்னு சொல்லுங்க, நான் சேர்ந்து குரல் கொடுக்குறேன். நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. உங்களுடைய சேனலுக்கு நேர்காணல், ரொம்ப நன்றி.